உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவருக்காக ரசிகர்கள் கூட்டம் வேற லெவல் இருக்கு. மேலும் இவருக்கு தமிழகம் தாண்டி பிற மாநிலங்களிலும் ரசிகர்கள் உருவாகிட்டு வருவது நம் அனைவருக்குமே தெரியும். தளபதி நடிப்பில் வரும் படங்களுக்கு வரவேற்பு எந்த அளவில் இருக்கும் என்பது நம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவரது படம் வந்தாலே திரையரங்கம் திருவிழா போல காட்சியளிக்கும். இவருக்கு ரசிகர்கள் திரைத்துறையில் பலர் இருக்காங்க. மேலும் தளபதி விஜய் பல சாதனைகளையும் படைச்சிருக்காரு, பல விருதுகளையும் வாங்கி கொடுத்திருக்காரு. சிறந்த நடிகர் என விருது வாங்கியிருக்காரு. இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் ஆதரவு அளிக்க ஒரு பெரிய கூட்டமே இருந்துட்டு இருக்கு. அப்படி தளபதி விஜய்க்கு பல தோல்வி வந்தது, அரசியல் பிரமுகர்களால் பல பிரச்சனைகளும் வந்தது. இதனை பொருட்படுத்தாமல் தன் வேலையை சரியாக செஞ்சிட்டு இருக்காரு தளபதி விஜய். தற்போதெல்லாம் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஏற்றாற்போல் கதைகளை தேர்வு செய்து நடிச்சிட்டு இருக்காரு. மக்களுக்கான பிரச்சனை பற்றி தைரியமா தன் படத்துல வசனம் பேசி நடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இதற்கு எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தீர்விற்காக போராடிட்டு இருக்காரு தளபதி விஜய். இவரை பல பிரபலங்களும் பாராட்டிட்டு இருக்காங்க. மேலும் இவர் நடிக்கும் படங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வேற லெவல் இருந்துட்டு இருக்கு. 100 கோடி கிளப்ல தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. மேலும் பலரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்று கேள்வி வந்த பொழுதும் தளபதி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என கூறிட்டு வரும் நிலையில் தளபதி ரசிகர்களை கோபம் அடையும் அளவிற்கு ஒரு பிரபலம் பேசியிருக்காரு. மலையாள நடிகர் சித்திக் விஜயின் நடிப்பை பற்றி தெரிவித்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாம். பார்வதியின் உயிரே மலையாள படத்தில் அவருக்கு அப்பாவாக நடித்தவர் சித்திக். இவர் அண்மையில் தொலைக்காட்சி சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அப்பொழுது அவர் விஜய் நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லிருக்காரு. அவர் பேசியதை பார்த்த விஜய் ரசிகர்கள் கொந்தளித்து அவரை சமூக வலைதளங்களில் விமர்சிச்சிருக்காங்க. விஜய் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் அவர் நல்ல நடிகர் இல்லைன்னும் தமிழ் திரையுலகில் உள்ள கமல்ஹாசன் ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல நல்ல நடிகரும் கூட என்று சித்திக் கூறியதால் தளபதி ரசிகர்கள் கோபம் அடைஞ்சிருக்காங்க. விஜய் நல்ல நடிகர் இல்லை என்று சித்திக் கூறவில்லையாம். விஜய் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போதிலும் அவரை நல்ல நடிகர் என்று எப்பொழுதுமே கூற முடியாது என்றுதான் சித்திக் கூறினாராம். மறுபடியும் அதேதான் பாஸ் சொல்றீங்க என்று நெட்டிசன்கள் விமர்சிச்சிருக்காங்க. விஜய் எப்படி நடிப்பார் என்பது எங்களுக்கும் தெரியும், அதை யாரும் விமர்சிக்க தேவையில்லை என்று தளபதி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சித்திக்கை அவர் வேலையை மட்டும் பார்க்குமாறு கூறியிருக்காங்க. மம்முட்டி மோகன்லால் ஆகிய இருவரும் சூப்பர் ஸ்டார்கள் மட்டுமல்லாமல் நல்ல நடிகர்களாகவும் இருப்பதற்கு மலையாள திரையுலகம் அதிர்ஷ்டம் செய்துள்ளது என்பதை தெரிவிக்க சித்திக் விஜய்க்கு சரியாக நடிக்க வராது என்று கூறி வம்பில் மாட்டிக் கொண்டிருக்காரு.